கூகுள் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு கூகுள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களாலும் இயங்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அதீதமான தகவல்களை, தங்களுக்கு வேணுங்கிற தகவல்களை தேடக்கூடிய இடமா இருக்கிறது கூகுள் தான். சிறப்பு கவன ஈர்ப்பு சித்திரம் ஒன்றை வெளியிட்டிருக்கு கூகுள் அப்படிங்கிற நிறுவனம். அதில் யாருடைய ஃபோட்டோவை மையப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய புகைப்படம். இந்த வார்த்தை ரொம்ப காலம் கழித்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு பெயர். 2018 அவங்க இறந்தப்போ கடைசியாக கேட்டது, ஆண்டுதோறும் அவங்களுடைய நினைவு தினத்துலையும் பிறந்த நாளப்பையும் அவ்வப்போது கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டு காலமாக இதே நிலை தான். ஆனால் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு இன்றைக்கி நயன்தாராங்கிறவங்க எப்படி வந்து தென்னகம் பகுதியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சூப்பர் ஸ்டார் பதவி வகிக்கிறாங்களோ அதே மாதிரி மக்கள் அனைவராலையும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ரசித்து கொண்டாடிய ஒரு நடிகை தான் ஸ்ரீதேவி. அவங்களுக்கு கூகுளினுடைய சிறப்பு கவன ஈர்ப்பு சித்திரத்தை யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கையில் வளையல் போட்டினது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த காட்சி. இந்த காட்சியை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மும்பையை சேர்ந்த பூமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கூகுள் அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிறது நினைத்த மாத்திரத்தில் எல்லாத்தையும் சுந்தர் பிச்சையே நினச்சா கூட அதை அப்படியே தூக்கி போஸ்ட் போட்டுற முடியாது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. ஸோ எதற்காக ஸ்ரீதேவியினுடைய இந்த படத்தை கூகுள் வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு சித்திரமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. யார் ஸ்ரீதேவி, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, எப்படி மரணம் அடைஞ்சாங்க, மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன, அந்த சந்தேகங்களுக்கு இப்போது தீர்வு கிடைக்க போதா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜுராசிக் பார்க் படத்திலேயே நடிக்கிறதுக்கு கூப்பிட்டா கூட, ஹாலிவுட் படத்திலேயே நடிக்க கூப்பிட்டா கூட அந்த படத்தில் தனக்கான கேரக்டர் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த படத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சவர் தான் ஸ்ரீதேவி. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து மகாராணியினுடைய குடும்பமே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்போ கூட இல்லைங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனி கபூரை தான் கல்யாணம் பண்ணாங்க. சரி, இவங்க வடநாட்டு பக்கம்தான் அதிக அளவில் படங்கள் நடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் படங்கள் நடிச்சிருக்காங்க, ஆனால் வடநாட்டு நடிகை மாதிரி இருக்காங்களேன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. உண்மையிலேயே அவங்க நம்ம தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பேரழகி. அந்த பேரழகியினுடைய சொந்த ஊர் சிவகாசி பக்கம். சிவகாசியில் இருந்து ஒரு சாதாரண ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய பேர் மீனம்பட்டி. அந்த மீனம்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரசிகர்களால் ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீதேவி. 4 வயசில் நடிக்க போயிருக்காங்க. அப்பாவும் அம்மாவும், அப்பா வழக்கறிஞராக இருந்திருக்காங்க, அம்மா ஆந்திராக்காரங்க, ராஜேஸ்வரின் பேர். அவங்க அந்த கலர் எப்படி மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இவர் சிவகாசி, அவங்க ஆந்திரா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஸ்ரீதேவியை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ரசிக்கிறதுக்காக. அப்போது அந்த 4 வயதில் வந்து தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டும் போது சின்னப்பத்தேவர், அவர் தான் வந்து பார்த்தோன்னே முருகப்பெருமானை பார்த்த மாதிரியே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனா பொண்ணான்னு கூட வந்து கேட்காம முருகப்பெருமானை பார்த்தது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய தயாரிப்பில் எடுத்த படத்தில் ஃபஸ்ட்டு அவங்க நடித்த கேரக்டரே முருகனாக தான் நடிச்சிருக்கார். எப்படி முருகன்னா என்ன, சாதாரண வந்து டீ கடையில் இருக்கக்கூடிய முருகன் கிடையாது, கடவுளாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அந்த முருகன் அப்படிங்கிற கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்து நடித்த படம். நிறையா ஆண் வேடங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய 13வது வயதில் ஹீரோயினாக அறிமுகமாகிறாங்க. ரஜினிகாந்த் சாரோட 16 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய 3 முடிச்சு அப்படிங்கிற படம், பாலச்சந்தர் சார் எடுத்த படம், அந்த படத்தின் மூலியமாக திரையுலகில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதாநாயகியாக அறிமுகமாகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏஜ் கிராஸ் ஆகும்போது அவங்களுடைய ஏஜ் மையமாக வச்சு இது வரைக்கும் படங்கள் வெளிவந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் 16 வயதினிலே அப்படிங்கிற ஒரு படம், ஸ்ரீதேவிக்கு 16 வயசு இருக்கும்போது எடுக்கப்பட்ட படம். அந்த 16 வயதினிலே அப்படிங்கிற அந்த படத்துக்கான டைட்டிலை பாரதிராஜா சூஸ் பண்ணும்போது என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்ரீதேவிக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீதேவியை வச்சு தான் அந்த படமே நகருது. ஸ்ரீதேவியினுடைய அந்த வாழ்க்கையினுடைய கதையை மையமாக வச்சு அவங்க அந்த படத்தை எடுத்திருக்கதா பாரதிராஜா சொல்கிறார். அந்த வகையில் 16 வயதினிலே அப்படிங்கிற ஸ்ரீதேவியினுடைய வயதையும் படத்திற்கே தலைப்பாக வைத்து பாரதிராஜா பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார். அழகுனா அழகு, பேரழகு அப்படின்னு தான் சொல்லணும்.
இன்றைக்கி அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிற படத்தில் அவங்க கூட சேர்ந்து நடித்தாங்க. ஸோ நம்ம விஜய் கூட வந்து ஸ்ரீதேவியினுடைய பெரிய ஃபேன். 2012-13 பிறகு அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் கூட 2000 நடிப்புக்கு முடிவுக்கு போட்டாங்க. ஆனால் 2012 மறுபடியும் நடித்தாங்க. அதுக்கப்புறம் புலிங்கிற படத்தில் விஜயோட அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி திரை உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தவங்க. தென்பகுதியிலேருந்து இருக்கிறவங்க வடப்பகுதிக்கு போய் நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம இந்த பேன் ஃபிலிம்லாம் இன்றைக்கி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள்லாம் தாண்டி இந்தியிலையும் அதீத படங்களில் வந்து நடித்தவங்க. இந்த பக்கமும் லேடி சூப்பர் ஸ்டார், அந்த பக்கமும் லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற பெரிய பட்டத்தை வந்து தூக்கி சுமந்த ஒரு பேரழகி தான் ஸ்ரீதேவி. ஆனால் இவங்களுக்கு வளவிரித்து பார்த்தவங்க அப்படின்னு ஏராளம். இவங்களை திருமணம் செஞ்சுக்கணும், இவங்களை காதலிக்கணும் அப்படின்னு நினைத்த திரை பிரபலங்களாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும், இங்கிலாந்து இளவரசியினுடைய குடும்பத்தாரே வந்து இவங்களை வந்து நேரடியாக வந்து பொண்ணு கேட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே சிக்காமல் கடைசியில் போனி கபூர் அப்படிங்கிற மனிதன் மீது கொண்ட காதல் மூலியமாக அவங்கக்கிட்ட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் முன்னாடி, அதுக்கு முன்னாடி 1992 திருமணம் நடந்தது. அதுக்கு முன்னாடியும் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே, குறிப்பாக கமலஹாசனோட அவங்க நடித்த படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டு. கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஜோடியாக நடிச்சாங்க. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் கூட அங்கே நடித்த படத்தில், வசந்த மாளிகை படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. இப்படி தமிழ் சினிமாவில் ஹிட்டு கொடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ரீதேவி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ரீதேவி நடித்த படமாக இருக்கும். கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர கதாநாயகர்கள் யாருன்னு கூட டேரக்டர்கிட்ட கேட்க மாட்டாங்களாம். இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுராசிக் பார்க் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் எல்லோரும் தெரிஞ்ச ஒரு படம், நம்மளாம் ரசித்த ஒரு படம். அந்த படத்தில் வந்து எனக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து கதை சொல்லும்போது, படத்தனோட கதை நல்லா இருக்குது, அதில் என்னுடைய கேரக்டர் என்னன்னு கேட்கும்போது ஒரு சைட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நான் நடித்தா மெயின் ரோலில் தான் நடிப்பேன், எந்த ஒரு ஹாலிவுட் படம் இது அப்படின்னு சொன்னால் கூட நீ ஹாலிவுட் படமாகவே எடுக்கோ, என்ன இப்போ எவ்வளோ பெரிய ஆளவனாக இருந்துட்டு போ, நான் அந்த இடத்துல வந்து என்ன கேரக்டரில் நடிக்கிறேங்கிறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த படத்தையே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க தான். ஸோ இப்படி அவங்க நினச்சாங்கன்னா என்னனாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் கூட தனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா ஸ்ரீதேவி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 போனி கபூருக்கு 2. ஸோ இப்படி வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும்போது 2017 அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கிடைக்குது. 2018 அவங்க மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுவும் துபாயில் வச்சு மரணம் நிகழ்ந்திருக்கு. துபாயில் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மரணத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்களும் இருக்குது. குறிப்பாக வந்து போனி கபூருக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு 1/2 வந்து பெரிய சண்டை நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து டின்னருக்கு போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் போனி கபூருக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ரூமில் நடந்த சண்டை அப்படிங்கிறது பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கடைசியில் பாத்ரூம் அந்த டப்பில் வந்து மயங்கிய நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியில் வருது. ஆகஸ்ட் 13 இன்றைய தினம் வந்து பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீதேவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய இறப்பை சுற்றி 4-5 காரணங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமானது அவங்க துபாயில் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அந்த வகையில் அவங்களுக்கு கிடைக்கும். 240 crore அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. இதை வந்து சுனில் அப்படிங்கிற அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து டைரெக்டாக வந்து கோர்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போனார். ஆனால் அந்த கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதில் அம்பானி, அனில் அம்பானி உள்ளிட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பணக்காரர்கள்லாம் போனி கபூருக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ ஒரு கேஸை எப்படி மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கூட வந்து அவங்க டப்பில் வந்து அவங்களே மயங்கி விழுந்திருக்கலாம், இது போதைக்கு அடிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் ஃபைல் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. அவங்க குளிக்கும்போது தவறி விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக, ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டெத் ரிப்போர்ட்டில் கூட. இப்படி இதில் வந்து இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறாங்க, தாவூத் உள்ளிட்ட மும்பை ஆளக்கூடிய நபர்கள்லாம்
அவருடைய இறப்பில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடலாமேன்னு போது எங்கள் ஹோட்டல்லையும் ரூமுக்குள்ளெல்லாம் சிசிடிவி வைக்கக்கூடாது, இது அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால ஸ்ரீதேவியினுடைய அந்த பாத்ரூமுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க, இயற்கையான சாவு அப்படின்னு சொல்லிட்டு போனி கோபூர் சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவங்களும் நம்ப வேண்டிய சூழல் தான். ஆனால் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள ராஜ மரியாதையும் அடுத்த 3 days வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து கூப்பிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் ஃப்ளைட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஜெட்டில், எதுவும் அணிலமணியானியுடைய ஜெட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அஸ்தியை வந்து போனி கோபூர் ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் கரைச்சார். இப்படி ஸ்ரீதேவியினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் சரி, ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பெரிய பிக் என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு அவார்டு அப்படின்னா அது ஸ்ரீதேவிக்கு தான் கொடுக்கணும். உடம்புல வந்து சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏகப்பட்டது நடந்ததானே என்னன்னு தெரியல, ஆனால் மூக்கில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த நடிகைனா அது ஸ்ரீதேவி தான். அன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே நான் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்து வாசிக்கும் போது மூக்கில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, கன்னங்களில் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதிகமான அளவில் மேக்கப் வந்து போடக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு ஸ்ரீதேவிக்கு ஏகப்பட்ட பேர்கள். குறிப்பாக வந்து நான் அவங்க நடித்ததில் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அப்படிங்கிறது வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. காதலை வெளிப்படுத்தக்கூடிய நிமிடங்களாகட்டும், காதல் கரைந்து போகுது அப்படின்னு உணர்த்தக்கூடிய சீனாகட்டும், அதுக்கப்புறம் கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு கடைசி அந்த கிளைமேக்ஸை காட்டக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு குழாய்க்குள்ளே ஒரு குடிசை கூட கிடையாது, ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய பைப் லைன், அந்த பைப் லைனுக்குள்ளே தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத காட்டும் போது ரெண்டு பேருடைய முகத்தில் தெரியக்கூடிய அந்த புன்னகை அப்படிங்கிறது, காசு பணம் அப்படிங்கிறது பெருசு கிடையாது, ஒரு தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழாய்க்குள்ளே ஒருத்தனால் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னா இங்கே எது முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத. ரெண்டு பேருமே பெரிய பெரிய பணக்காரங்க, ஆனால் ரெண்டு பேருமே தனக்கான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழக்கூடிய காட்சியை ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்திப்பாங்க. மூன்றாம் பேரை நடிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் இந்த 16 வயது நிலை படத்துலேயும் சரி, அதீதமாக ஸ்ரீதேவியை புகழ்ந்திருப்பாங்க. மூன்றாம் பிறையில் கூட படத்தினுடைய எல்லா இடங்கள்லையுமே ஸ்ரீதேவியை பற்றி புகழ்ந்துட்டு கடைசியில் கமலஹாசன் அந்த கடைசி சீனில் அவர் ஓவர்டேக் பண்ணி போயிடுவார். ஆனால் வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் வந்து வேறு மாதிரியான இதாக இருக்கும். 16 வயது நிலை படத்தில் கூட ரெண்டு பேரும் ஈக்குவல் டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாங்க, ஆனால் அதில் ஜப்பானி கேரக்டரை வரக்கூடிய கமலஹாசன் நடிச்சுட்டு போயிருப்பார். ஸோ இப்படி கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து கமலஹாசன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவர்டேக் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செகண்ட் பார்ட்டாக இருந்துகிட்டு இருந்த நேரத்தில் இந்த வறுமை நிறம் சிவப்பு படத்தில் ரஜினி கமலஹாசனுக்கு இணையாக நடித்தது அப்படிங்கிறத தாண்டி கமலஹாசனையே வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவங்களுடைய நடிப்பினுடைய அந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு நடிகையாகவும் சரி, வாழ்வியலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கதைக்கா எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து தன்னுடைய மனசில் போய் பதிய வைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் கெட்டிக்காரத்தனமான நடிகைனா ஸ்ரீதேவி தான். அப்படிப்பட்ட மகா நடிகையை இழந்து நிற்கிது இந்த சினிமா உலகம் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு நடிகை இனிமேல் திருப்பி கிடப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களை இன்றைக்கி கூகுள் வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு சித்திரம் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம வரவேற்க வேண்டிய தேவையும் இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. சினிமா ரசிகர்களும் இந்த சண்டேயில் நிறையா பேர் வந்து ஒரு ப்ரெஷரான உலகத்தில் ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு பயோகிராஃபி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆடியோவும் வீடியோவும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரியான உங்களுக்கு பிடித்த நபர்களை பற்றியும் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.